நீங்க சார் நீங்க சார் ஆ சரி ஆ ஓகே ஓகே என்ன சார் இதுவா இதுவா சார் பாரியா சரிங்க சார் நீங்க சார் ஆ ஓகே சார் இதுக்கு ஆன்சர் நான் சொல்ல வரல ஜாதகத்தில் யார் நல்ல ஜாதகம் வாணிங்கிற ஜாதகம் தான் நல்ல ஜாதகம் சார் எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டீங்களா இது என்ன சார் எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டாங்க காமிச்சவங்க யாரும் வந்து என்ன சார் இல்ல எல்லாரும் கரெக்டா தான் சொல்லிட்டாங்க வாணிங்கிற ஜாதகம் ஏன்னா நீ ஜாதகத்தை பாருங்க லக்னம் பாவம் 1 3 7 9 ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறந்து அதுக்கு மாப்பிள்ள தேடிட்டு இருக்காங்க இன்னொரு குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சரிங்களா அவங்க இவங்களுடைய இந்த குழந்தையோட ராணியோட அப்ப என்ன பண்றாருன்னா ராணிக்கும் மாப்பிள பாக்குறாரு பேத்திக்கும் மாப்பிள பாக்குறாரு நான் சொல்றது புரியுதா பாருங்க அம்மாவுக்கு இல்ல சார் பொண்ணுக்கும் பாருங்க என்ன பண்றாங்க கவர்மெண்ட் அதாவது பண்றாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிறவங்க கொஞ்சம் மனநோயெல்லாம் கொஞ்சம் இருக்கு ராணிங்கிறவங்களுக்கு மனநோய் ஹெல்த் பாதிப்பு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கொஞ்சம் உடல் டேட்டா பாருங்க புக் எழுதியிருக்கேன் இப்ப இந்த ஜாதகத்தை எல்லாரும் ஒரே மாதிரி தானே சொன்னோம் இது வந்து நான் புக்ல எழுதியிருக்கேன் ஓகேங்களா இப்ப நான் வந்து மாத்தி சொன்னாலும் புக்ல அவங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன காரணம்ட்டு இருக்கும் புக்ல என்ன பேஜ்ல இருக்கு நான் சொல்லிடுறேன் வீட்டுல போய் நீங்க சும்மா பாருங்க இதே இப்ப நீங்க ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது இல்ல உங்களுக்கு ஒரு பார்த்தனை ஒரு லுக் பார்த்த ஜாதகம் நன்மையான ஜாதகம் இது ஸ்ட்ரகிள் இருக்கிற ஜாதகம் ஏன்னா அந்த ராணிங்கிற ஜாதகத்துல லக்ன சப்தார் 8-12 ரெண்டாவது வீடு 8-12 மூணாவது வீடு 8-12 நாலாவது வீடு நல்லா இருக்கு அஞ்சாவது வீடு நல்லா இருக்கு ஆறாவது வீடு 8-12 ஏழாவது 8வது வீடு 8-12 கிரகங்கள் 8-12 நிறைய இருக்கதால எங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டமாவும் பின்னாடி இருக்கிறது ஒற்றைப்படை பாவம்லாம் நல்லா இருக்கு நாலாவது இருக்கு லைஃப் வந்து ஸ்மூத்தாக ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு இதான் சார் இந்த தியரியோட இது லக்ன பாவம் நல்லா இருக்கு ஓகே சார் நாளைக்கு வரும்போது இந்த 12 பாவத்தோட காரகத்தை படிச்சுட்டு வாங்க சும்மா இந்த ஜாதகத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க இந்த ஜாதகம் இருக்கிற பேஜ் நம்பர் வந்து ஜாதக ஜாலங்கள் போட்டுருங்க சார் எதுவும் எதுக்கும் போன விட எழுதக்கூடிய ஆளு சார் 314 சார் ஓகே சார் நாளைக்கு 9:01 வந்துருங்க சார் எல்லாரும் முன்னாடி இந்த புக்கு கூட நீங்க வேணுன்ற வாங்கிக்கலாம் உறுப்பினி தசாபத்தி இந்த புக்கு தான் கொண்டாந்துருக்கேன் ஏன்னா இதுல பிராக்டிக்கல் விஷயம் நிறைய இருக்கிறதால ஒண்ணு ரெண்டாவது யார் யாரெல்லாம் எங்கிட்ட படிச்சிருக்காங்களோ அந்த இது உங்க தெரியும் நீங்க 3 கொடுத்துருக்கீங்க அது கம்பல்சரி அது
இது வாங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு, டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வரலாம். அதாவது இப்ப நீங்க இப்ப நீங்க இதே ரெண்டாவது ஆண்டு மலர்னா கிடைக்க கிடைக்காது, மூணாவது ஆண்டு மலரும் கிடைக்காது. அதனால வந்து அதுல நிறைய விஷயம் இருக்குதால தான், ஏன்னா நிறைய, அதாவது இந்த புக்கு வாங்கத்தால என்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்க இருக்கலாம். ரெண்டாவது நாங்க எப்படி ஐடியா தெரியுங்கிறதால. ஓகே சார், பத்து புக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். ஓகே சார், காலைல வந்துடுறேன் சார். வான மண்டலம் அப்படின்னு இருந்தா சூரியன் எங்க இருக்கு, சூரியனை சுற்றி முதல்ல புதன், சுக்கிரன், அப்புறம் பூமி, அப்புறம் சந்திரன், அப்புறம் செவ்வாய், குரு, இந்த மாதிரி கோட்கள் இருக்கு சார். ஓகேங்களா, இங்க நட்சத்திரம் சொல்றதுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது இந்த மாதிரி நம்ம 12 பகுதியா பிரிக்கிறோம் இல்லைங்களா, இதுக்கு ராசின்னு சொல்றோம் இல்லைங்களா. ராசிக்கு உள்ள நட்சத்திரம் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த இடத்தை தான் நம்ம சொல்றோமே ஒழிய அந்த இதுவும் சொல்லலை நம்ம, அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த நட்சத்திரம்ங்கிற இதுவும் சொல்லலை. இப்ப கிரகம் அப்படின்னா, அதாவது சூரியனே நட்சத்திரம் தான், சயின்ஸ் பிரகாரம் சூரியனே நட்சத்திரம் தான் இல்லைங்களா. அதாவது இந்த இடத்துக்கு தான், இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் தான் நம்ம வந்து சொல்றமே சொல்றமே ஒழிய இங்க நட்சத்திரம் ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லை. விண்மீன்கள் அப்படிங்கிறதுலாம் எடுக்கல. அதாவது ராசி என்பது ஒரு பொதுத்தன்மை வாய்ந்தது, நட்சத்திரங்கிறது ராசியோட சப்டிவிஷன். சப்டிவிஷன் என்னன்னு புரிஞ்சுக்க, உதாரணத்துக்கு நம்ம நிலத்துக்கு வந்து பட்டா வாங்கும் போது என்ன பண்ணுவோம்னா, பெருசா ஒரு லேண்ட் இருக்கும், அதுக்கு வந்து 13 அப்படின்னு நம்பர் இருக்கும், பட்டா நம்பர். இப்போ நீங்க உட்பிரிவின் பிரிக்கும் போது இது பாதியை வைக்கிறீங்கன்னா 13A அப்படின்னு கொடுக்கலையா, இது 13A இது 13B சொல்லலையா, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் என்பது ராசியோடைய சப்டிவிஷன்.
ராசியோட சப்டிவிஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு இந்தியா அப்படின்னா தென்னிந்தியா வட இந்தியான்னு சொல்லலையா, ரெண்டு பிரிவா பிரிக்கணும் இல்லையா. சென்னையில என்ன வட சென்னை தென் சென்னைன்னு பிரிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சப்டிவிஷன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா அந்த சப்டிவிஷனை மீண்டும் இன்னொரு சப்டிவிஷனா பிரிக்கிறோம், இன்னொரு நிறைய மடங்களை நம்ம பிரிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆயிடலாம், இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும். அதாவது நம்ம கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க சார். அதாவது நம்ம கான்செப்ட் என்னன்னா ரெண்டு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. இது உண்மையா கரெக்டா? உண்மை. அப்போ ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் ஜாதகம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. இப்ப நீங்க ஒரு ஒரு லக்னத்தை போட்டுட்டு நீங்க கிரகத்தை போடும் போது ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன் பாருங்களேன். உங்க வகுப்பறையில, உங்க வகுப்பறையில நீங்க சின்ன வயசுல படிச்சீங்க இல்லையா, 8வது 9வது 10வது, அந்த மாணவர்கள் ஜாதகத்தை எல்லாத்தையும் வாங்கினீங்கன்னா எல்லார் ஜாதகத்திலையும் ராகு குரு கேது சனி எல்லாம், அதாவது ராகு குரு அப்புறம் கேது சனி இந்த நாலு கிரகமும் ஒரே இடத்துல தான் இருக்கும். இருக்கா இருக்கு, இருக்குமா இருக்காதா? அப்புறம் சூரியன், சூரியன் அப்புறம் சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த நாலு கிரகமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12ல் ஒருத்தருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வகுப்படியில படிக்கிற மாணவர்களுக்கு கோள்களின் நிலை ஒரே மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட பெரிய அளவு வித்தியாசம் இருக்காது. ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா கோள்கள் நிலை கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு, மேஷத்துல சூரியன் இருந்தா நிறைய பேர் ஜாதகத்துல மேஷத்துல சூரியன் இருக்கும், ஓகேவா? மேஷத்துல சூரியன் இருந்தா இந்த பலன் அப்படின்னா அதெல்லாம் சரியா வராது. ஏன் சரியா வராதுன்னா சித்திரை மாசம் யார் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க மேஷத்துல சூரியன் இருக்குதான் செய்யும். அப்ப ஆட்சி உச்சம் இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு கான்செப்ட், அதை நான் தவறுன்னு சொல்ல வரல, அதான் பேஸ், ஒரு விஷயத்துக்கு பேஸ். அந்த காலத்துல பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருந்ததால உதாரணத்துக்கு சுதந்திரம், இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது பாரதியாருடைய இது பாத்தீங்கன்னா தெரியும், சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி 30 கோடி முகமுடைய ஆள் சொன்னார். இந்தியாவோட மக்கள் தொகை சொல்லல அவரு, பாகிஸ்தானையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. அப்ப இந்தியாவும் பாகிஸ்தானை சேர்ந்து 30 கோடி, எப்போ 1940 ஏதோ, அப்ப கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துல இந்தியாவோட மக்கள் தொகை 120 ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் பாருங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், பாப்புலேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும் போது புது புது தியரிகள் புது புது கான்செப்ட் இன்னைக்கு தவிர்க்க முடியாது. அது இல்லாமல் அந்த காலத்துல எல்லாம் கிராமமா இருந்தது, நகரங்கள் யாரும் இல்லை. இன்னைக்கு நகரம் ஒரே இடத்துல நிறைய குழந்தைகள் பிறக்கும், அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வருதுங்கிறத நீங்க அது போகப்போ உணர்வீங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த நீங்க சொல்ற அந்த நட்சத்திரம் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாம இந்த பிளேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம நட்சத்திரம் சொல்றோம் சார். ஓகே சார், வேற டவுட் என்ன இருக்கா சார்? ஆமா சார், அதாவது மாந்திங்கிறது இன்னும் நிறைய கிரகங்கள் அவங்கவுங்களுக்கு சௌகரியமா, அதாவது ஜோதிடம் என்பதே கலை தான் சார். ஆக்சுவலா கலை அப்படின்னா என்ன தெரியுங்களா, இதுலயே மீனிங் இருக்கு, கலைஞ்சு இருக்குதான் கலை. கலைச்சு போட்டா எப்படி இருக்கும், ஒழுங்கா புக்கு அங்க இருக்கு, இது கலைச்சு போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் கலை. தமிழ் புரியுதா சார் உங்களுக்கு? இல்ல, கலை கலைங்கிறது கலைஞ்சு இருக்குதான் கலை. ஜோதிடம் வந்து முறைப்படுத்தாம தான் ரொம்ப காலம் இருந்தது. இந்த இப்ப இருக்கிற கம்யூனிகேஷன்லாம் முந்தைய காலகட்டத்தில் இல்லை. முந்தைய கால உதாரணத்துக்கு ஜோதிடத்தோட வளர்ச்சியே என்னன்னு பாத்தீங்கன்னா சமீப காலமா தான், கடந்த ஒரு 20-25 வருஷமா தான் சார் மாதிரி இன்ஸ்டியூட் நடத்தி நிறைய பேருக்கு இந்த ஏரியாவில், அந்த காலத்துல குருகுல பயிற்சியில் அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்க 25 நட்சத்திரத்தை நீங்க காலையில 7 மணிக்கு 4 மணிக்கு போயிட்டு கழுத்தாலும் தண்ணியில் நின்று மனப்பாடம் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட். ரெண்டாவது இப்ப இருக்கிற தகவல் தொடர்புலாம் இல்லை. ஓகே, உதாரணத்துக்கு நாளைக்கு எங்க வீட்டுல 50 பேர் வரணும்னா இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நான் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுன்னா நாளைக்கு காலையில் 50 பேர் என் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒன் டைம் என்னுடைய குருநாதர் என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், திடீர்னு அதாவது ஒரு 3 மணிக்கு ஃபோன் பண்றாரு, நான் சென்னைக்கு வரேன், என்னை வந்து ரிசீவ் பண்ணார். ஓகே சார், நீங்க சென்னைக்கு வாங்க, வந்துட்டு எங்க வீட்டுல கிளாஸ் எடுங்க சொல்லிட்டு 3 மணிக்கு நான் சொல்றது 7 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த மாணவர்கள் எண்ணிக்கை ஒரு 100 பேர் தான், 100 பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன், மறுநாள் காலில் 60 பேர் வந்துட்டாங்க. அவர் பிரமிச்சு போயிட்டாரு, எப்படி தவிர இதெல்லாம் முடிஞ்சது, நேற்று 4 மணி தான் உங்ககிட்ட பேச, இல்ல சார் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சோன்னே எல்லாருக்கும் வந்துட்டாங்க சார். இது இன்றைய காலகட்டத்தில் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இது ஜோதிட துறை மட்டும் இல்லை, எல்லா துறையும் வந்து காலத்தை முன்னோக்கி வளர்ந்துகிட்டே வருது. அதே மாதிரி ஜோதிட துறையிலையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய விஷயத்தை உள்வாங்கி கொண்டு புதிய விஷயத்தை
எடுத்து வரக்கூடியதான் இந்த கேபி சிஸ்டம்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா நம்ம அதே தேரி தான், நாலாவது வீடுனா தாய்னா இங்கேயும் நாலாவது வீடுதான் தாய். ஆனா இங்க என்ன பண்ணுவோம்னா அந்த காரகத்தை இன்னைக்கு நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி, நாலாவது வீட்டோட காரகம் வீடு மனை வாகனம் சொல்றோம் இல்லையா, இதை கொஞ்சம் மாத்தி செயற்கைன்னு சொல்லியிருக்கோம். ஒரே இடத்துல இருத்தல், ஒரே மாதிரியான விஷயத்தை திரும்ப திரும்ப செய்தல் என்பது நாலாவது பாவத்தோட காரகம். டெம்ப்ளெட் அப்படிங்கிறது நாலாவது பாவத்தோட காரகம். அடிப்படை கல்வி என்பது நாலாவது பாவத்தோட காரகம். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நாலாவது பாவத்தோட காரகம். ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா ஒரு முறைப்படுத்தப்பட்ட. ஏன்னா கலை அப்படிங்கிறது ஐந்தாவது வீடு, கலைனா கலைஞ்சி இருக்குது. அப்ப நாலாவது வீடுங்கிறது கல்வின் பேர். இந்த கல்விக்கும் கலைக்கு என்ன வித்தியாசம் சார்? கலைங்கிறது அவங்கவுங்களுடைய தனித்திறமையை பொறுத்து வெளிப்படக்கூடியது. ஒருத்தருக்கு இருக்கிற கலைத்திறமை மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது, கலைனாதான். ஆனா கல்விங்கிறது அனைவரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்றதுதான் கல்வி. ஆப்பிள்னா ஏபிபி எல்இ, ஆப்பிள் தான் எல்லாரும் அதே தான் ஸ்பெல்லிங், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த ஆப்பிள் வந்து ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சார், ராகமாவும் சொல்லலாம், அந்த ராகமா சொல்றது கலைன்னு. ஓகேங்களா? இப்ப நாங்க ஃபாலோ பண்றது வந்து ஜோதிடத்தை வந்து கலையா இல்லாம கல்வியா எடுத்துட்டு வரோம். கல்வியா எடுத்துட்டு வரும்போது என்ன வித்தியாசம்னா, இந்த கலைங்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்யூஷன் பவர் வேணும், கொஞ்சம் இதுவெல்லாம் வேணும். கல்விங்கிறது அப்படி இல்லை, பயிற்சி பெறும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பயிற்சி கொடுக்க 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 அந்த கலையை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கல்வியா மாற்றும் போது அனைவரும் ஒரே மாதிரியாக பலன் சொல்லக்கூடிய முறை. அப்ப சிஸ்டமேட்டிக், அந்த சிஸ்டமேட்டிக்கை நம்ம கொண்டாடணும். அந்த சிஸ்டமேட்டிக் கொண்டாந்தா நீங்க ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய நிறைய பொய்கள் ஏமாத்து சொல்றோம் இல்லைங்களா. சூனியத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். சூனியம் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும், வெக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது. வெக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே இல்லை. அப்ப வெக்காத சூனியத்தை எப்படி எடுக்கிறாங்க? அதுதான் கலை. வைக்காத சூனியத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னா அதுதான் கலை. சார் சொன்னார் நேற்று பேசிட்டு இருக்கும்போது, சூனியம் ஒருத்தர் வந்து வீட்டில் போய் எல்லா வெளியே அனுப்பிச்சுட்டு அப்புறம் வீட்டில் போயிட்டு சூனியத்தை எடுத்துட்டு கொண்டாந்து காமிக்கிறாங்க சார், அப்படிதான் காமிப்பாங்க. அப்ப அந்த கலையை நீங்க அறிவியலா பார்க்கும்போது, அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது, ஏன் எதற்கு அப்படின்னு அறிவியலா பார்க்கும்போது உங்களுக்கு அதை நம்ம எல்லா தரப்பு மக்களிடம், ஒரு குறிப்பிட்ட மக்கள் இல்லாம எல்லா தரப்பு மக்களிடம் ரொம்ப எளிமையா கொண்டு போகலாம். அதுதான் முறைப்படுத்துறோம் அதை. ஓகேங்களா? அதனால வந்து இந்த என்ன கேள்வி கேட்டீங்க மறந்துட்டேன். மாந்தி, இப்ப எதுக்கு இந்த மாந்தி? அதே மாதிரிதான் அந்த மாந்திங்கிறது இடையில செருக்கப்பட்ட நிறைய விஷயம் சார். அதாவது எந்தெந்த கிரகத்துக்கு தசா புத்தி இருக்கோ அந்த கிரகம் தான் சார் வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் ஒரே நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு சனி வேலை செய்யணும்னா, சனின்ற கிரகம் உங்களுக்கு வேலை செய்யணும், உங்களுக்கு சனி தசை வரணும். சனின்ற கிரகம் தன்னுடைய முழு ஆதிக்கத்தை உங்க ஜாதகத்துல தன்னுடைய முழு ஆதிக்கத்தை வெயிட்டா பண்ணனா சனியோட தசை வரணும், இல்லைன்னா வேறொரு திசையில சனியோட புத்தி வரணும். இது ரெண்டும் இல்லாத பட்சத்துல சனியால ரொம்ப ஆக்ரோஷமா உங்க ஜாதகத்தை உங்களை எதுவும் பண்ண முடியாது. இல்ல வேறொரு திசையில வேறொரு புத்தியில சனியோட அந்தரம் வரணும், வந்தா ஒரு 4 மாசமோ 5 மாசமோ உங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதை வச்சுக்கும். சனியோட ஆதிக்கத்துக்கு நீ கேள்வி, சனியோட தசையும் வரல, சனியோட புத்தியும் வரல, சனியோட அந்தரமும் வரல, சனியோட சூட்சமம் வந்தா ஒரு 10-15 நாள் சனியோட கட்டுப்பாட்டு கருவிங்க. இப்போ மாந்திக்கு தசா புத்தி இருக்கா இல்லையா? மாந்திக்கு நட்சத்திரம் இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப மாந்தியை பத்தி கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம ஜாதகத்துல 9 கிரகத்துல இந்த கிரகம் கெட்ட கிரகம், இந்த கிரகம் நல்ல கிரகம் நம்ம பிரிச்சுட்டு எந்த கிரகம் நல்ல கிரகமோ அது நமக்கு தசையா வந்தா நமக்கு நல்ல நம்ம ஜாதகத்துல இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் நம்ம சரி கட்ட முடியும். இதுதான் விதியை மதியால் விளையாண்டாங்க. அதாவது விதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது, ஒருத்தருக்கு இந்தந்த பிரச்சனை எல்லாம் வரும் சொல்லிட்டு நிர்ணயிக்கப்பட்டது விதி. ஆனா மதிங்கிறது எப்பொழுதும் சொல்லக்கூடியது. அந்த மதிங்கிறது இப்ப நடக்கிற மதி நன்றாக இருந்தால் விதியை மீறி அது வேலை செய்யும். விதியை மீறிங்கிறது இல்ல, விதியை தள்ளி வச்சு, விதியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சு. ஓகேங்களா? நீங்க ஒரு டெண்டர் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஆர்டர் வந்து சைன் பண்ணி போட்டாச்சு அமிச்சாச்சு, ஆனா உள்ள இருக்கிற ஆள் என்ன பண்றாங்க, கையத்து போடாம வீழ்த்தடிக்கிறாரு, நான் லீவ்ல போயிட்டேன், அங்க போயிட்டேன், எங்க போயிட்டேன்னு. ஆனா எச்சையும் உங்களுக்கு டெண்டர் கிடைக்கும், ஆனா ஒரு 3 மாசத்துக்குள்ள செய்ய வேண்டிய வேலையை கடைசி நாள் என்னைக்கு லாஸ்ட் டேட்டோ அன்னைக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த டென்ஷன் உங்களுக்கு இருக்கு இல்லையா, அதுதான் தசா புத்தியோட தாக்கம் சார். ஓகேங்களா? அதாவது விதியும் மதியும் இணைஞ்சு செயல்படும் போது வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுதான் விதி வழி மதி செல்லுதல்,
விதி வழிதான் மதி செல்லும், ஆனா விதியோட தாக்கத்தை மதியால குறைக்க முடியாது. புரியுதா பாருங்களா, விதியோட தாக்கத்தை மதியால குறைக்க முடியும். ஆனா கடைசியில ஜெயிக்கிறது விதிதான். அதாவது விதிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வலுவான ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு குதிரை மாதிரி, அதுல சவாரி செய்யும் போது சவாரி செய்யற ஆளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருந்தா அந்த குதிரையை போட்டு அடக்கலாம். ஆனா ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த குதிரையோட முரட்டு, அந்த அந்த முரட்டு குதிரைய ரொம்ப நாள் ரொம்ப நேரம் ஓகேலா, அந்த முரட்டு குதிரையை எடுத்துட்டு ரொம்ப தூரம் பயணம் செய்ய முடியாது. ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி உங்க சொல்றேன். ஒரு பெரிய ஆறு வந்து படகுல போறீங்க. விதிங்கிறது என்ன, விதி நல்லா இருக்குது அப்படின்னா இந்த படகுல ஒரு ஓட்டம் இல்லைன்னு அர்த்தம். இந்த படகு இந்த ஓட்டம் இல்லைன்னா நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம், பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கலாம். படகுல ஓட்டம் இருந்தா என்னன்னா நீங்க இப்படி பயணம் போக முடியாது, இப்படிதான் பயணம் போக முடியும். ஓகேங்களா, இதுதான் விதிக்கும் மதிக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனாலதான் என்னுடைய முதல் நூல் வந்து விதியும் மதியும் அப்படிங்கிற நூல் தான் எழுதினேன், முதல் நூல். அது அதனுடைய டெவலப்மெண்ட் தான் இந்த கொடுப்பினையும் தசாபுத்திகளையும். ஓகேங்களா, அதனால வந்து இந்த மாந்தி அப்படிங்கிறது வந்து தேவையில்லை சார். ஏன்னா மாந்திக்கு தசாபுத்தி இல்லாத போது அது தேவையில்லை. எந்த கிரகத்துக்கு தசாபுத்தி இருக்குதோ அந்த கிரகம் தான் வேலை செய்யும். யுரேனஸ் புளூட்டோ இதுக்கெல்லாம் தசாபுத்தி இல்லைங்கிறதால அதனுடைய தாக்கமும் நமக்கு இருக்காது. அதாவது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் சார், தேவையில்லாம விதிகளை அதிகமா வச்சுக்கிட்டு இப்படி இருந்தா ஒரு கிரகம் பார்க்குது சேர்க்குது, பார்வை சேர்க்கை அஸ்தமனம் இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு போயிருந்தா இதுவா அதுவா நமக்கு குழப்பமாயிடாங்களா. ஓகேங்களா, விதிகளை வந்து நம்ம குறுக்கிக்கிட்டா ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார், அந்த கான்செப்ட் தான் என்ன பண்றோம்னா பாவ முனையை மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் ஒரு அந்த ஒவ்வொரு பாவத்தோட ஆரம்ப புள்ளி இருக்கு பாருங்க, இந்த ஆரம்ப புள்ளி தான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் கம்ப்ளீட்டா வேறுபடுத்துது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், இப்ப சன் டிவி பார்த்துட்டே இருக்கீங்க, ஃப்ரீக்வன்சியை லைட்டா டியூன் பண்றீங்க, என்ன ஆகும், லைட்டா கோஸ்ட் வியாரம் இருக்குல்ல சார். இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஸ்பீச் சரியா தெரியாது. இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஜெயா டிவி உண்டு. ஓகேங்களா, அப்ப கரெக்டான ஃப்ரீக்வன்சின் போது உங்களுக்கு அந்த அந்த படத்தோட ஒலியும் ரெண்டும் லைட்டும் சவுண்டும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் மாறுபடும் போது ஸ்லைட்டா மாறுற மாதிரி நம்ம ஜாதகத்துடைய நேரம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் முன்னாடியோ பின்னாடியோ வரும்போது நம்ம ஜாதகத்துடைய பலன்கள் ஸ்லைட்டாக மாறும். 12 பாவத்துல ஏதோ ஒரு பாவங்கள் பாவம் வந்து ஸ்லைட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்லைட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த பாவமுனை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு ஜாதகம் இவர் ஜாதகத்துக்கு மட்டும் பலன் சொன்னாதான் அதுதான் சரியா இருக்கும். நம்ம பொதுவாக எடுக்கும்போது என்னன்னா, அந்த நேரத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கு உதாரணங்கள் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பாருங்க, நிறைய ட்வின்ஸ் உருவாவாங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு டெஸ்ட் பேப் மூலமா நிறைய ட்வின்ஸ் உருவாகும் போது இது பெரிய சர்ச்சைக்குள்ளாகும். இப்போ ஜோதிடம் சம்பந்தமான சர்ச்சைகள் வந்து நிறைய டிவிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் வந்திருக்காது, இன்னும் ராசி பலனை தாண்டல, தசாபுத்தின்ற ஏரியாவுக்கே போல. உதாரணத்துக்கு ஒரு டைம் நீயா நானா நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் பெஸ்ட் கடைசியில ஒருத்தர் லக்னத்தை வச்சு பலன் சொல்லணும்னு சொன்னவருக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு, தசாபுத்திங்கிற ஏரியாவுக்கு இன்னும் வரல அவங்க. தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த டிவியில் வரக்கூடிய எந்த எத்தனை ஜோதிடர்கள் ஃபாலோ பண்றாங்க, தசாபுத்திங்கிறதுக்கே வரல. அதே மாதிரி கொடுப்பனைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஏரியாவுக்குலாம் இன்னும் டச் பண்ணல. அதுக்கு நிறைய மாணவர்கள், உங்களை மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் வந்து அழகாக எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து ஒளி மறைவுலாம் இல்லை சார், கூட எங்கிட்ட கேட்டார் சார் இதெல்லாம் யூடியூப்பில் போடலாமா, தாராளமாக போடுங்க சார், எனக்கு ஒளி மறைவே இல்லை. ஏன்னா நான் வந்து 24 hours பிஸி தான், நான் என் செல்ஃபோன் எடுத்துகிட்டு பாருங்கள், நைட்டு 2 மணி வரைக்கும் பேசியிருக்கேன் நான். நேற்று வந்த மிஸ்டர் கால் எல்லாத்தையும் போட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி 2 மணி வரைக்கும் பேசிட்டு, உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், எல்லா ஜாதகத்தையும் 5 மணிக்கு மேலே தான் போட்டிருப்பேன், 3 மணி நேரம் தான் தூங்குனேன், ஒரு புக்கு எழுதிட்டு இருக்கேன், எந்த வேலையா இருந்தாலும் அன்னைக்கு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு தான் தூங்குவேன் நான். 1 மணி 12 மணி வரைக்கும் பேசிட்டு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் புக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குனேன். அதுக்கு காரணம் என்னன்னா, வயசு இருக்குத்தாலே நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்தில் எடுத்து நல்ல பிரமாதமான ஜோதிடர்களை, ஏன்னா ஜோதிடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். நான் எங்கிட்ட எங்க வீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபா புக் வாங்கி வச்சிருக்கேன் சார், எல்லா புக்கும் வாங்கிடுவேன் ஜோதிடம் சம்பந்தமா.
நிறைய புக்ல நிறைய நிறைய சிறப்பா இல்ல. நானும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, அது உங்களுக்கு தரேன், பயன்படுத்திக்கங்க. ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறோம் சார். அதே மாதிரி இடம் சொல்லும் போது குற்றம் குறையும் தான், மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் ஜாலியா பேசக்கூடிய ஆளு. எதனா ஒரு கேள்வி கேளுங்களேன், ஏதோ ஒரு கேள்வி கேளுங்க. எதனா ஒரு கேள்வி சார், உலகத்தில் இருக்கிற கேள்வி 338,000 கேள்வி இருக்கு சார். எதனா ஒரு கேள்வி கேளுங்க. வேலை, வேலைங்கிறது 6வது வீடு சார். வேலைனா இவர் மாத சம்பளத்தில் நீண்ட காலம் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இது ஒன்னு முதல்ல ஒரு வேலையை பத்தி நம்ம கிட்ட கேட்கும் போது இந்த வேலைக்கு உண்டான கொடுப்பினை இவருக்கு இருக்கா. அந்த கொடுப்பினை, அதாவது இந்த கொடுப்பினை அப்படிங்கிறது 6வது வீட்டை போய் பார்க்கணும். 6வது வீடு வந்து ஜாதகத்துல 2, 4, 6, 10 இந்த ஏரியாவை டச் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு நிரந்தர வேலை. ஒரு ஜாதகத்துல 6வது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் சார். ஜாதகருக்கு 50 வயசு ஆகுது இல்ல 55 வயசு ஆகுது 60 வயசு ஆகுது. நீங்க எடுத்த உடனே கேட்ட ஒரே கேள்வி கேட்கலாம் சார், இன்னைக்கு 40 வருஷம் சர்வீஸ் பண்ணீங்களான்னு கேட்கலாம் சார். ஆமான் சார், 40 வருஷம் யார் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களோ, ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் கூட மினிமம் 40 வருஷம். இந்த 6வது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது 6வது வீடு வலுவடையுது. அதனால இவருக்கு எந்த தசா புத்தி எந்த இது எப்படியாவது இருக்கட்டும், 40 வருஷத்துக்கு குறையாம சர்வீஸ் பண்ணுவார். அதாவது நடுத்தர கம்யூனி, நடுத்தர மக்களா இருந்தா, கொஞ்சம் பிக் ஷாட்டா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 40 வருஷத்துக்கு குறையாம வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்குவார். ஏன்னா 6வது வீட்டுல வந்து வேலைக்காரர்கள் அப்படிங்கிறது 6வது வீடு தான், முதலாளி என்பது 6வது வீடு தான். ஏன்னா நமக்கு சமமான நபருங்கிறது எந்த பாவம் சார், 7வது வீடு. நமக்கு சமமற்ற நபருங்க எந்த பாவம், 6வது. முதலாளி நமக்கு சமமானாலா, வேலைக்காரன் நமக்கு சமமானாலா, அப்ப வேலைக்காரன் 6வது வீடு தான், முதலாளியும் 6வது வீடு தான். ஓகேங்களா. அப்போ நடுத்தர மக்களுக்கு நீங்க 6வது வீடு 2, 4, 6, 10 சொல்லும் போது அவர் எனக்கு உத்தியோகம் கிடைக்குமா, உத்தியோகத்துக்கு போக முடியுமான்னு கேட்கும்போது இந்த மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் கேட்டகரி, கொடுப்பினை நல்லா இருக்கு, நீண்ட காலம் சர்வீஸ் பண்றீங்க. இல்ல சார், எனக்கு 30 வயசு ஆகுது, இது வரைக்கும் வேலைக்கே போல அப்படின்னா அவர் ஜாதகம் தப்புன்னு அர்த்தம். ஒரு நிமிஷமா 2 நிமிஷமா நீங்க கூட்டியோ குறைச்சிங்கன்னா அந்த ஜாதகத்தை சரி பண்ணிக்கலாம். அது ஜாதகத்தை சரி செய்தல் அப்படிங்கிறது தனி கான்செப்ட். அது வந்து 7வது ஆண்டு மலர்லையும் 6வது ஆண்டு மலர்லையும் எழுதியிருக்கோம் நாங்க, அதை படிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அப்ப முதல்ல இதை பார்த்துட்டு ரெண்டாவது என்னன்னா, அதே ஜாதகத்தில் 6வது வீடு 1, 3, 7, 11 இந்த ஏரியா தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன், 6வது வீடு வலுவடைதா வலு இழக்குதா, சுமாரா இருக்கு, சுமாரா இருக்கு. அதாவது சராசரி அளவை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா கெடல. ஏன்னா அந்த 1வது வீட்டுக்கு மட்டும் 8, 12 விதி இல்லை அப்படிங்கிறதால 3, 7, 11 6வது வீட்டு கெடுக்கல. அதனால ஓரளவுக்கு வேலை கிடைக்குங்க, மிதமான வேலையா இருக்கும். அப்பப்ப வேலையில மாத்திக்கிட்டே இருப்பீங்க, ஒரே இடத்துல வேலை செய்ய மாட்டீங்க. ஏன் அந்த மாதிரி சார், இந்த 3வது வீடு என்பது மாற்றங்களை குறிக்கக்கூடியது. மாற்றம்னா ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாது, அடிக்கடி மாறிட்டு இருப்பீங்க. நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்குன்னா, உடலுக்கு வலியை தராத வேலையா இருக்கும். உடலுக்கு வலியை தராத வேலை, ரிஸ்க் எடுக்காத வேலை, மிதமான வேலை, ரிலாக்ஸா பண்ற மாதிரி வேலை, ஹர்ஜ் இல்லாத வேலை, ஒரு நாள் தள்ளி போனாலும் அதனால பிரச்சனை வராத வேலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதாவது எல்லா விஷயத்தையும் நீங்க அகம் புறம்னு பிரிக்கணும் சார். உத்தியோகம் தொழில் அப்படின்னா அதுல அகம் புறம்னு பிரிக்கலாம். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு உத்தியோகம் இருக்கு. 1வது பாவம் அட்மினிஸ்ட்ரேஷன், 2வது வீடுனா பணம் சம்பந்தமான துறைகள், பேங்க், மெட்டல்ஸ் சம்பந்தமான துறைகள், அதே மாதிரி பேச்சாளர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 3வது இடங்கிறது கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், ரேடியோ இந்த மாதிரி லைன். 4வது பாவம் வந்து ப்ரொடக்ஷன் சம்பந்தமான லைன், கட்டுமான சம்பந்தமான துறை. இதெல்லாம் 4வது பாவத்தில் உண்டு. கட்டுமான துறை தான் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்காங்க. 5வது வீடு ஆர்ட் லைன், கலை, பொழுதுபோக்கு, இலக்கியம், வெட்டியாக சூற சுத்திட்டு இருக்குது, மற்றவருக்கு ஆலோசனை சொல்லுதல், கடின உழைப்பு இல்லாமல் மென்மையாக இருத்தல். அது 6வது வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் துறைகள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், மாத சம்பளம் பெறக்கூடிய எல்லா துறையும் வந்துடுறாங்க. 7வது வீடு வந்து பப்ளிக் ரிலேஷன்ஷிப் வரக்கூடிய துறைகள், வியாபாரம் சம்பந்தமான துறைகள். 8வது வீடு வந்து ஆபத்தான துறைகள், உயிருக்கும் உடம்புக்கும் ஆபத்து தரக்கூடிய வேலைகள், கௌரவத்தை குறைச்சி செய்யக்கூடிய வேலைகள். ஓகேங்களா. 9வது வீடு வந்து உயர்கல்வி, ஆராய்ச்சி, வெளிநாடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான துறைகள். அதே அந்த காரகத்தை அப்படியே நீங்க தொழிலா மாத்திடுறீங்க, அவ்வளவுதான். 10வது வீடு வந்து பதவியை வச்சிருக்கிற துறைகள்,
பதினோராவது இடம் வந்து கேளிக்கை விருந்து உபச்சாரங்கள் இந்த மாதிரி சம்பந்தமான துறைகள். பன்னெண்டாவது இடம் ரகசிய தொழில்கள் கலப்பட தொழில்கள் இந்த மாதிரி நம்ம இந்த தொழில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 12 பாகமா பிரிச்சுக்கலாம். அதே காரகம் தான் 12 பாகமா பிரிச்சுக்கலாம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை பாவத்தில் வரக்கூடிய தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா 25% தான் இருக்கும். இரட்டைப்படை பாவத்தில் வரக்கூடிய தொழில்கள் 75% இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் என்பது ஒத்தப்படையா இரட்டப்படையா சார்? இரட்டப்படை. தொழில் லக்னத்துக்கு சாதகமானதா பாதகமானதா சார்? லக்னத்துக்கு சாதகமானது இல்ல, லக்னத்துக்கு பாதகமானதும் இல்லை. லக்னத்துக்கு நடுநிலையான கொஞ்சம் லக்னத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயினை கொடுக்கக்கூடியது. அதனால இரட்டைப்படை பாவங்கள் தான் உங்களுக்கு நிறைய தொழில்களை உருவாக்கும். ஒற்றைப்படை பாவத்துல நிறைய தொழில்கள் இல்லை. இந்த ஒற்றைப்படை பாவத்துல இருக்கிற தொழில்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கேரண்டி இல்லாத தொழில்கள். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் கேரண்டி இருக்காரு. டீச்சிங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது 4வது பாவம், அதுக்கு கேரண்டி இருக்கு. ப்ரொடக்ஷன் லைன் கேரண்டி இருக்கு. நீங்க டிவிஎஸ்ல ஒர்க் பண்றாருன்னா ஒருத்தர் 30 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வருவார். ஆனா கம்ப்யூட்டர் துறையில் அந்த மாதிரி இருக்க முடியாது. ஆனா கம்ப்யூட்டர் துறைங்கிறது எந்த பாவம் சார்? 3வது பாவம். 3வது பாவத்துல காரகம் என்ன? அப்கிரேடுங்கிறது 3வது பாவம். நாளுக்கு நாள் யார் யார் அப்கிரேட் ஆகுறாங்களோ அவங்களால தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி என்ன பண்றீங்க நீங்க அந்த தொழில் என்பதை அப்படியே அந்த பாவ அந்த சாதாரண பாவ காரகத்தை தொழிலுக்குண்டான பாவ காரகமாக மாத்திடுறீங்க. இந்த மாதிரி இது வந்து தொழில் தொழிலுக்கு மட்டும் இல்லை, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எடுத்தாலும் இதே மாதிரி, எஜுகேஷன் எடுத்தாலும் இதே மாதிரி. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு எஜுகேஷன் இருக்கு. 1வது உடனே எம்பிஏ பிபிஏ, 2வது உடனே பேங்கிங் செக்டர், 3வது பாவம்னா கம்யூனிகேஷன் செக்டர், 4வது உடனே மெக்கானிக்கல் செக்டர், 5வது உடனே ஆர்ட் செக்டர், ஏஆர்டி ஆர்ட் கலை துறை, 6வது உடனே இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம 12 பிரிக்கிற அந்த அமைப்பு எடுத்துக்கணும் சார். ஓகே சார். அதனால ஃபர்ஸ்ட் நான் பண்ற உத்தியோகத்துக்கு 6வது இடம் பார்த்துட்டு இந்த 6வது வீடு இந்த மாதிரி இருந்தா நல்ல குவாலிட்டி லாங் சர்வீஸ் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா 6வது வீடு 5, 9னா இவருக்கு வேலை எதுவும் கிடைக்காது சார். இவர் யாருக்கிட்டையும் வேலை செய்ய முடியாது. ஒரே ஒரு ஒரே ஒரு நாள் மாத சம்பளத்தோடு வாங்க முடியாது. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அடுத்து வரேன் சார், அடுத்து வரேன் சார். இது சொல்லிட்டு அடுத்து வரேன். இதே கான்செப்ட் தான். அதே 6வது 8, 12 போது இவருக்கு வேலை கிடைக்கும். பட் கடைசி வரைக்கும் ரொம்ப நூலாய் கடைநிலை ஊழியராகவே இருக்கு. ஏன் கடைநிலை ஊழியராக இருக்குதுன்னா இது 8, 12ங்கிறது சுய கௌரவத்துக்கு எதிரான பாவம். சுய கௌரவங்கிறது எந்த பாவம் சார்? 1வது பாவம். எல்லாம் நல்லா பிரில்லியண்டா இருக்கீங்களா? சரி, நைட்டு உட்காந்து படிச்சிருக்க போல எல்லாரும். சரி, அப்போ 1வது வீட்டுக்கு கெடுக்கிற மாதிரி இருக்கிறதால வேலையில தன்னுடைய சுய கௌரவத்தை இழந்து வேலை செய்தல். சுய கௌரவத்தை இழந்து வேலை செய்ததெல்லாம் என்னன்னு சொல்லிருப்பாருங்களேன். ஒரு ஆபீசர் என்ன பண்ணுவாரு? ஒரு ஆபீசர் 11 மணிக்கு சாப்பிடுறாரு. சாப்பிட்டு அவர் தட்டை அப்படியே வச்சிருவாரு, அது கழுவுறது வராது. புரியுதா பாருங்க சார். எல்லாரும் கழுவிடுவாங்களா? ஒரு அக்கௌண்ட் கழுவாரா? யார் கழுவாங்க சார்? ஒரு ஆபீசர் வராரு, வந்த உடனே கேட்டு திறந்து விடணும். கேட்டு திறந்த உடனே சல்யூட் அடிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆபீசர் போறாரு, கேட்டு திறந்து விடணும், வந்த உடனே சல்யூட் அடிக்கணும். ஓகேங்களா? சல்யூட் இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கௌரவத்தை குறைச்சு வேலை செய்யறாங்க பாருங்க. அது 8, 12 சொல்லுங்க. வருது வருது, அதான் வருது சார். இந்த மாதிரி உங்களுக்கு வராது. எந்த ஜாதகத்திலும் இதே மாதிரி வராது. பிராக்டிக்கலா எப்படி வரும்? அதே அதுக்குதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்துருக்கேன். ஓகே, பிராக்டிக்கலா எப்படி வரும்னா 6வது 2, 8 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலேன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு 7வது அந்த பாவத்தை கட்டுப்படுத்தும் சொல்லியிருக்கோம் இல்லையா? உதாரணத்துக்கு 2, 8 அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8வது பாவத்துடைய தன்மை கட்டுப்படுத்தணும். அதாவது 2, 8ங்கிறது பரவாயில்லை, ஆனா கொஞ்சம் வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கும், பரவாயில்லை. வெறும் 8 விட 2, 8 பரவாயில்லை. ஆனா 6வது 2 தொடர்பு கொள்றது. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.